மனிதனுடைய உடம்பு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியாத ஒன்று அது எல்லோருக்குமே தெரியுமா அப்படின் கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் நம்மளில் பல பேருக்கு தெரிஞ்ச தெரியாத ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நன்கு வளர்ந்த ஒரு மனிதனுடைய எலும்பு மொத்தமாக இரநூத்தி ஆறு இருக்கும் ஆனால் அவன் குழந்தையாக இருக்கும்போது அவனுடைய உடலில் மொத்தமாக முந்நூறு எலும்புகள் இருக்கும் அவன் வளர வளர அந்த தொண்ணூற்றி நாலு எலும்புகளும் மற்ற எலும்புகளுடன் இணைந்து விடுது நாம் ஆறு வினாடிக்கு ஒரு தடவை கண்களை இமைக்கிறோம் சாதாரணமாக வாழ்நாளில் சுமாராக இருபத்தைந்து கோடி முறைகள் கண்களை இமைக்கிறோம் நமக்கு இரண்டு கால்கள் இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு கைகள் இது எல்லாமே ஒரே அளவாக இருப்பதே கிடையாது காரணம் கருவில் சிசு வளரும் போது அதனுடைய உறுப்புகள் ஒரே சீராக வளர்வதே கிடையாது இந்த மிகச்சிறிய வித்தியாசம்தான் நம்மளை அழகுபடுத்தி காட்டுது நம்முடைய இடது கால் செருப்பை விட வலது காலின் செருப்பு வேகமாக தேய்வது கூட இந்த சிறு வித்தியாசத்தினால்தான் மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஜீரண உறுப்புகள் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரை செயல்படுதாம் அவனுடைய எலும்பு தொடர்ந்து நான்கு நாட்கள் வரை செயல்படுகிறதாம் தோல் தொடர்ந்து ஐந்து நாட்கள் வரை வேலை கண் மற்றும் காது தொடர்ந்து ஆறு மணி நேரம் வேலை செய்தான் அதே மாதிரி தசைகளும் ஒரு மணி நேரம் வரைக்கும் செயல்படுதான் அவனுடைய சிறுநீரகம் தொடர்ந்து ஆறு மணி நேரம் கிட்டத்தட்ட செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐம்பது நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் ஆகும் பெண்களுக்கு முந்நூறு நாட்களில் குழந்தை பிறக்கிறது இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடை ஆகும் பெண்களுக்கு இரநூத்தி எண்பது நாட்களில் குழந்தை பிறக்கிறது இது தவிர மாதவிடாய் பிரச்சனை உள்ள பெண்களுக்கு குழந்தை பிறப்பும் சற்று முன்னாடியே அமைந்து விடுகிறது பெண்கள் இந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நம்மளுடைய இரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய ஆயுட்காலம் நூற்றி இருபத்தெட்டு நாட்கள் தான் அதுக்கு பின்னாடி அது இறந்துவிடும் புது சிவப்பணுகள் உருவாகும் இரத்தத்தின் வெள்ளை அணுக்களின் ஆயுட்காலம் நூற்றி இருபது நாட்கள் நம்மளுடைய உடல் சுமார் இருபது லட்சம் வியர்வை சுருபிகள் இருக்கிறது அது ஒரு நாளில் சராசரியாக ஐந்து லிட்டர் முதல் ஆறு லிட்டர் வரை வியர்வையை வெளிப்படுத்துகிறதாம் நம்முடைய கைகளில் நடுவிரலின் நகம் வேகமாகவும் கட்டை விரலின் நகம் மெதுவாகவும் வளர்கிறது நம்மளுடைய உடல் பார்த்தால் கை விரல் நகத்தை விட கால் நகம் மெதுவாக தான் வளர்கிறதாம் நாம் இரவில் தூங்கும்போது அசையாமல் தூங்குவதே கிடையாது சுமாராக நாற்பது முறை அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு புரண்டு தான் படுக்கிறோம் மூளையை அதிகமாக வேலை வாங்கும் உறுப்பு எது அப்படின்னா அது நம்மளுடைய கட்டை விரல்கள் தான் மனிதனுடைய உடலில் மிகவும் கடினமான பாகம் எது அப்படின்னா அது நம்மளுடைய தாடை எலும்பு மனிதனுடைய மூளை எண்பது முதல் எண்பத்தைந்து சதவீதம் தண்ணீரை தான் கொண்டிருக்கிறதாம் கல்லீரல் ஐநூறு விதமான இயக்கங்களை நிகழ்த்துகிறதாம் நம்மளுடைய உடல் தசைகளின் எண்ணிக்கை அறுநூற்றி முப்பது நம் உடலில் மொத்த எடையில் பனிரெண்டு சதவீதம் பங்கு இரத்தத்தில் தான் இருக்கிறதாம் நம்மளுடைய தலைமுடி ஒரு லட்சத்திலிருந்து இரண்டு லட்சம் வரை வளர்கிறதாம் அது ஒரு மாதத்திற்குள் ஒரு சென்டிமீட்டர் வரை வளர்கிறதாம் மண்டை ஓடு மனிதனின் எண்பதாவது வயது வரை வளர்கிறதாம் மனித முகங்களை மொத்தமாக ஐநூற்றி இருபது வகைகளுக்குள் மனித மனிதனாக்கின் நீளம் மொத்தமாக பத்து சென்டிமீட்டர் நாம் படித்திருக்கும்போது ஒரு நிமிடத்திற்கு ஒன்பது லிட்டர் மூச்சு மூச்சுக்காற்றும் போது பதினெட்டு லிட்டர் மூச்சு காற்றும் நடக்கும்போது ஒரு நிமிடத்திற்கு இருபத்தேழு லிட்டர் மூச்சு மூச்சுக்காற்றும் தேவைப்படுகிறதாம் நம்முடைய சிறுநீரகத்தில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வடிகட்டிகள் இருக்கிறது இவைகள் ஊறுகாய் உப்பு கருவாடு ஆல்கஹால் போன்றவற்றால் பாதிப்படுகிறது பெண்களை விட ஆண்களுக்கு மூளை மிகப்பெரியது பெண்களை விட சுமாராக நாலாயிரம் உயிரணுக்கள் ஆண்கள் மூளையில் இருக்கிறதாம் மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு தோல்தான் நம்முடைய தலையின் எடை மூணு புள்ளி ஒன்று ஏழு ஐந்து கிலோகிராம் மூளையில் நூறு கோடி நியூரான்கள் நமக்கு நாலு வயதிற்குள் கிடைத்துவிடுகிறதாம் நாம் ஒரு பொருளை இறுக்கி பிடிக்க நம் கட்டை விரலில் உள்ள மூணு தசைகள் தான் பெரும் பங்கு அளிக்கிறதாம் மனிதனை ஒத்த உருவம் கொண்ட சிம்பன்சி குரங்கிற்கு இந்த மூணு தசைகள் கிடையாது மூளையில் இருக்கிற மடிப்புகள் தான் அறிவு கூர்மையை தீர்மானிக்கிறது மனித உடலில் இருக்கும் ரத்தம் முப்பது அடி தூரம் வரை பீச்சி அடிக்குமாம் பிறந்த குழந்தைக்கு வெள்ளை கருப்பு இந்த இரண்டு நிறங்களை தவிர வேறு நிற வேறுபாடே தெரியாதாம் மனித உடலின் தோலின் எடை இருபத்தி ஏழு கிலோகிராம் மனித உடலில் முப்பத்தி மூணு முள் எலும்புகள் இருக்கிறது இதயத்தை சிறுநீரகத்தை கல்லீரலை முழங்காலை இது எல்லாத்தையுமே மாற்றலாமாம் ஆனால் மூளையை மட்டும் மாற்றவே முடியாது கண்கள் உலர்ந்து போகாமல் இருக்க இரண்டு வகையான ஈரம் தேவைப்படுகிறது கண்ணிமைகள் தான் நாம் வைப்பவர்கள் அவற்றின் விளிம்பில் முப்பது சுரபிகள் உள்ளது கண் சிமிட்டும் போதெல்லாம் கண் விழி இவற்றின் மூலம் அலம்புகிறது அழுது கண்ணீர் விடும்போது கண் விழி மேல் இருக்கும் சுரபிகளிலிருந்து கண்ணீர் விநியோகமாகிறது நம் உடலில் இருக்கிற செல்கள் பிரிந்து இரண்டாகும் தன்மை உடையது ஒரு நாளைக்கு நம் உடலில் அறுபது கோடி செல்கள் இறந்து புதிய செல்கள் பிறக்கிறது தலைமுடி இரண்டு வருஷத்திலிருந்து நாலு வருஷம் வரை வளர்கிறது அதன் பின் மூன்று மாதம் வளராமல் இருந்து உதிர்கிறது நாம் ஒரு அடி எடுத்து வைக்க உடலெங்கும் இருக்கிற ஐம்பத்தி நாலு தசைகள் பணிபுரிகிறதாம் நம்மளுடைய நரம்பு மண்டலம் தான் மூளைக்கு தகவல்களை அனுப்புகிறது அது ஒரு நிமிடத்திற்கு ஆறு லட்சம் தகவல்களை அனுப்புகிறதாம் மனிதன் சிந்திக்கும் வேகம் நிமிடத்திற்கு ஐநூறு சொற்கள் என்றும் பேசும் வேகம் நிமிடத்திற்கு நூறு சொற்கள் என்றும் கணக்கிடப்படுகிறது மூளையில் ஏற்படும் வழியை நம்மால் உணர முடியாது ஆனால் மற்ற உறுப்புகளின் பணியை உணர்த்துவதே மூளைதான் பெண்களை விட ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் கூடுதலாக வியர்க்கிறதாம் உயிர் வாழ உடலுக்கு தேவை பதிமூணு வைட்டமின்கள் உடலில் ரத்தம் பயாத பகுதி என்றால் அது கருவலி மட்டும்தான் நம் வாழ்நாளில் ஐம்பது டன் உணவுப் பொருட்களையும் பதினோராயிரம் கேலன் திரவத்தையும் உட்கொள்கிறோம் நம் உள்ளங்கையில் ஒவ்வொரு சதுர அங்கத்திலும் மூவாயிரம் வியர்வை சுருமிகள் இருக்கிறது நம்மளுடைய தலை ஒரே எலும்பால் உருவானது அல்ல இருபத்தி ரெண்டு எலும்புகளால் உருவானது ஆரோக்கியமான மனிதன் ஏழு நிமிடங்களில் தூங்கிவிடுகிறான் மூளையின் கன பரிணாமம் ஆயிரத்தி ஐநூறு கன சென்டிமீட்டர் மனிதன் பயன்படுத்தும் சொல் தொகுதி ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் வார்த்தைகள் தான் சாதாரண மனிதன் முதல் விஞ்ஞானிகள் வரை சராசரியாக இவ்வளவு தான் பயன்படுத்துகிறோம் மனித உடலில் தொண்ணூற்றி ஏழாயிரம் இரத்த நாளங்கள் இருக்கிறது நம்மளுடைய நகம் தினமும் ஜீரோ புள்ளி ஒன்று மில்லிமீட்டர் வீதம் வளர்கிறது நாள் ஒன்றுக்கு நாம் இருபத்தி மூணாயிரத்தி நாற்பது தடவை சுவாசிக்கின்றோம் கண்களில் உள்ள லென்ஸ் ஆயில் முழுவதும் வளரும் ஒரு சொட்டு இரத்தத்தில் ஐம்பத்தைந்து லட்சம் இரத்த சிவப்பணுக்கள் இருக்கிறது மூளையின் நிறம் பழுப்பான நீல நிறம் உடலில் பொட்டாசியம் அளவு எழுபது சதவீதமாக குறைந்துவிட்டால் அசதி சோர்வு வாந்தி வயிற்றுப்போக்கு இது ஏற்படும் நாம் பேசக்கூடிய வார்த்தைக்கு எழுபத்தி ரெண்டு தசைகள் வேலை செய்ய வேண்டும் அதனால் பேச்சை குறைத்தால் சாதனைகளை நிகழ்த்தலாம் எழுபது வயது வரை வாழும் ஒரு மனிதனுடைய இதயம் இரநூத்தி ஐம்பது கோடி தடவை துடிக்கிறது ஒரு பம்பின் செயல்பாட்டிற்கு ஒப்பிட்டால் இதயம் ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம் லிட்டர் ரத்தத்தை பம்ப் செய்கிறது இதயம் சீராக துடிக்க பொறாமை கெட்ட சிந்தனை இவைகளை எல்லாம் விட்டொழித்தால் போதும் உயிர் வாழும் ஆண்டுகள் அதிகரிக்கும்